தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக கடந்த 2 தினங்களாக தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மழைநீரானது குளம் போல தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் முழுவதுமாக வெள்ள நீர் சூழப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் வந்து நீர் இதுவரைக்கும் அகற்றப்படல. பல இடங்கள்ல பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து திரும்பல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் யாரும் வெளியில வர முடியாம பல பகுதியில இருக்காங்க. இதனால இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்கு. இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? தண்ணீர் ஓரளவுக்கு வடிய தொடங்கிடுச்சா முரளிகணேஷ்? அதாவது தூத்துக்குடியை பொறுத்தளவுல மழை என்பது நேற்று மாலையே விட்டுவிட்டது. ஆனா வெள்ள நீருங்கிறது வந்து நேற்றை ஒப்பிடும் போது இன்னைக்கு வெறும் 20% வேணா குறைஞ்சிருக்க தவிர பல இடங்கள்ல இன்னும் 3-4 அடி உயரங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது. குறிப்பா தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில கூட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு இடுப்பளவு தண்ணியில நடந்து போய் தான் வைத்தியம் பார்க்கணுங்கிற சூழ்நிலையில இருக்கிறது. இது அரசு மருத்துவமனை மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் இப்படிதான் இருக்கிறது. தண்ணியானது இன்னும் பல இடங்கள்ல வடியல, பல இடங்கள்ல தண்ணி சூழ்ந்து இருக்கிறதுனால வீடுகளுக்கு இருந்து மக்களும் வெளியில வர முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. முரளிகணேஷ், மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் இருக்கும், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் மீட்பு பணிகள் முடிக்கிறதுக்கு, எப்ப பள்ளிகள் திறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியலா ஒரு கணிப்பு இருக்கும். ஆனா ஏன் ஒவ்வொரு நாளா விடுமுறை விடுறாங்க? 2-3 நாட்கள் கொடுத்தா அவங்க வேற ஊருக்கு போறதோ அல்லது தற்காலிகமா வேற இடத்துக்கு இடம் பெயர்தோ பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏன் ஒவ்வொரு நாளா கொடுக்குறாங்க? அதாவது வந்து வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை பொறுத்துதான் இந்த பள்ளிக்கான விடுமுறை என்பது வந்து விடுறாங்க. நீங்க சொல்றது மாதிரி இப்ப ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா உறுதியாக வந்து அவங்க இனி அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில வானிலை ஆய்வு மையம் இன்றோ நாளையோ கூடுதலாக மழை பெய்யும் தெரிவிச்சிருந்தா அந்த மாதிரி தொடர்ச்சியான விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துல பொறுத்தவரை மழை என்பது நேற்றே விட்டுருச்சு, இன்னைக்கு நாளை விடுமுறை விடுவதற்கு உண்டான காரணம் எச்சரிக்கைன்னு இருந்தாலும் தேங்கிய மழை நீர் வந்து வெளியில செல்ல முடியாத சூழ்நிலையில கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு விடுமுறை என்பது அறிவிச்சுக்கப்பட்டிருக்கு. தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.